அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜீவ். ரொம்ப நாளாக நேர்லேயோ இல்லை லைவ்லேயோ கதை சொல்ல முடியாதனால இனிமேல் வாரம் ஒரு டைம் வந்து என்னோடய யூடியூப் சேனல்லையே ஒரு கதை சொல்லி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதோட தொடக்கமாக இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை வந்து கு. அழகிரிசாமி எழுதின ராஜா வந்திருக்கிறார் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து ராஜா வந்திருக்கிறார் அப்படிங்கிற கதை. அதான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, எங்கிட்ட சில்க் சட்டை இருக்கே உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு ராமசாமி வந்து செல்லையாவை பார்த்து கேட்பான். அது எப்படி அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் செல்லையா வந்து வானத்தை பார்த்துட்டு அப்படியே முழிச்சுட்டே நிற்பான். இது என்னன்னு தெரியல, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தம்பையாவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அவரோட தங்கச்சி மங்கம்மா வந்து மூக்கு மேலே நெத்துக்கு கீழே இப்படி இப்படி விரல் வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த விளையாட்டு எப்படி ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து செல்லையாவும் ராமசாமியும் அஞ்சாவது கிளாஸ் படிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்மளாம் சின்ன வயசில் விளையாண்டுருப்போம் இல்லையா, ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு அந்த புக்கில் வந்து படம் வரும். ராமசாமி வந்து புக்கை திறந்து ஒரு படம் காட்டுறான் அப்படின்னா செல்லையாவும் புக்கை திறந்து ஒரு படம் காட்டணும். அந்த மாதிரி ஒரு படம் நான் காட்டினா இன்னொரு படம் அவன் காட்டணும். அந்த மாதிரி காட்டிக்கிட்டே வருவாங்க. கடைசியில் யார் புக்கு வந்து நிறைய படம் மிஞ்சி இருக்கோ அவங்க தான் ஜெயிச்சதாக அர்த்தம். அந்த வருஷம் வந்து ராமசாமி வந்து இந்திய தேச சரித்திர புக்கு வாங்கி வச்சுருப்பான். ஆனால் செல்லையாவனால அந்த புக்கு வாங்கியிருக்க முடியாது. அவன் வந்து சிவிக்ஸ் புக் எடுத்து ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க. ராமசாமி ஃபஸ்ட்டு ஒரு படம் காட்டுவான், அப்புறம் ஒரு ஒரு பக்கமாக பெரட்டி செல்லையாக காட்டுவான். இப்படி காட்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா பாதியில் அவங்க கணக்கு வாத்தியார் வந்துவார். கணக்கு வாத்தியார் வந்திருக்கும்போது வெளியில் நம்ம திரும்பி கூட பார்க்க முடியாது, அவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அப்புறம் எங்கே விளையாடுறது, அப்படியே அந்த விளையாட்டு வந்து பாதியிலே நின்றோம். நின்ன உடனே அந்த கிளாஸ் முடிஞ்சு ஸ்கூலே முடிஞ்சு 4:30 மேலே ஸ்கூலுக்கு வெளியில் இருக்கிற ஒரு புளி மரத்து அடியில் மறுபடியும் இந்த விளையாட்டை தொடர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த விளையாட்டு தான் இப்படி பரிமாறம் அடைஞ்சிருக்கும். எப்படின்னா, எங்கிட்ட இந்த பொருள் இருக்குது உங்ககிட்ட இருக்கா, இல்லை எங்கிட்ட இது இருக்குது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே வருவாங்க. அதோட கடைசி பகுதியாக தான் ராமசாமி சொல்லியிருப்பான், எங்கிட்ட வந்து சில்க் சட்டை இருக்குது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு. அப்புறம் வந்து செல்லையா, அவனோட தம்பி வந்து தம்பையா, அவளுக்கு 1வது படிக்கிற தங்கச்சி இருக்கு, அவள் மங்கம்மா, இவங்க 3 பேரும் ஒரு டீமு, ராமசாமி ஒரு டீம், இவங்க தான் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. மற்ற பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு போகிற அவசரத்தில் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவன் சில்க் சட்டை இருக்கே உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டதுக்கு எல்லாரும் வந்து இந்த 3 பேரையும் செல்லையாவை பார்த்து பரிகாசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ தோத்தனாயே தோத்தனாயே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ராமசாமி சிரிச்சுக்கிட்டே இருப்பான், என்ன பண்ணுறது அவன் வந்து ஜெயிச்சிட்டான் அப்படின்னு. அப்போ தான் மங்கம்மா வந்து திடீர்னு கூட்டத்தை தள்ளிட்டுக்கிட்டு முன்னாடி வந்து, இப்போ நம்ம ஜோசியம் கைரக ஜோசியம் பார்க்கும்போது இப்படி கை நீட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கையை நீட்டி ராமசாமியை முன்னாடி பார்த்து, ராமசாமிக்கு முன்னாடி நின்று, இந்த மாதிரி எங்கள் அண்ணன் போட்டிருக்கிறது தான் ரொம்ப கனமான சட்டை, நீ போட்டிருக்கிறது நல்ல மெல்லிசாக வடவடன்னு இருக்குது, இதுதான் ரொம்ப நாள் உழைக்கும், இதுதான் நல்ல சட்டை அப்படின்னு சொல்லிட்டு செல்லையா பின்னாடி போய் ஒளிஞ்சிட்ருப்பான். இதை கேட்டோடனே ராமசாமிக்கு அவமானமாக போயிடும். ஏன்னா எல்லாரும் அவருக்கு இது சொன்னால் அதுக்கு இவங்க வந்து பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் ராமசாமியை பார்த்து தோத்தனையே தோத்தனையேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவனுக்கு வந்து அவமானமாக இருக்கும், நான் 5வது படிக்கிறேன், மங்கம்மா வந்து 1வது தான் படிக்கிறா, அவள் போய் என்னையே தோக்கடிச்சாலே அப்படின்னு. அப்புறம் இந்த விளையாட்டு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எல்லாரும் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ராமசாமி சொல்லுவோம், எங்கள் வீட்டில் 6 பசு இருக்கே உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்பான். அதுக்கு வந்து தம்பையா சொல்லுவான், நீங்கள் பணக்காரங்க பசுவெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க, எங்கள்கிட்ட அதெல்லாம் இல்லையே, நாங்கள் எதுக்கு பசுவெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தம்பையை கேட்பான். இந்த சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது, கரெக்டாக பதில் சொல்லணும் அப்படின்னு ராமசாமி சொல்லும்போது செல்லையா அதுக்குள்ளே யோசிச்சு வந்து, எங்கள் வீட்டில் 9 கோழி இருக்கு, உங்கள் வீட்டில் 9 கோழி இருக்கா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அதுக்குள்ளே ராமசாமி வந்து மறுபடியும் பதில் சொல்லிடுவான். பதில் என்ன கேட்பான்னா, நாங்கள் வந்து கோழி அடித்து சாப்பிட மாட்டோம், சைவம் தான் சாப்பிடுவோம், அதனால் நாங்கள் கோழி வளர்க்கலை, நீங்கள் கோழி அடித்து சாப்பிடுவீங்க அதனால கோழி வளர்க்குறீங்க அப்படின்னு. அதுக்கு மங்கம்மா சொல்லுவா, நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது, எங்கள் வீட்டில் கோழி இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா அதை மட்டும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவாள். அதுக்குள்ளே எல்லாம் நடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. நடுத்தருவெல்லாம் தாண்டி வரும், கூட வந்திருக்க பசங்கள்லாம் ராமசாமியை பார்த்து தோத்தோனாயே தோத்தோனாயே அப்படின்னு சொல்லிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் எல்லா பசங்களும் அவங்கவுங்க வீடு வந்தோடனே வீட்டுக்கு போயிடுவாங்க.
கடைசியாக மேலத்தெரு வரும். மேலத்தெருவில் தான் ராமசாமி வீடும், அது பக்கத்தில் செல்லையா தம்பையா மங்கம்மாவோட வீடு இருக்கும். அந்த தெருவுக்குள்ளே நடக்க போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போவும் மங்கம்மா வந்து சொல்லிக்கிட்டே வருவா, தோத்தன ஐயா தோத்தன ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நடந்து போயிட்டே இருக்கும்போது ராமசாமி வீடு வந்துடும். அவன் அதுக்கு பதில் சொல்லாமையே ஒரே பாய்ச்சலாக ஓடி போய் வீட்டுக்குள்ளே ஓடிடுவான். அவன் வீட்டுக்குள்ளே ஓடினோடனே இவங்க மூணு பேரும் வீட்டு வாசலில் வெளியில் நின்று தோத்தன ஐயே தோத்தன ஐயன்னு கத்துவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு வேலையாள் வந்து ஓடி வந்துடுவான். சீ கழுதைகள் அங்கே இருந்து என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவான். அதோட மூணு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க பக்கத்தில் தான் அவங்க வீடு. வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா தாயம்மா வந்து வீட்டில் வந்து பாத்திரத்தம்லாம் கழுவிக்கிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து. அப்போ போன உடனே தம்பையை கேட்பான், அம்மா ஐயா வந்துட்டாரா அப்படின்னு. அவங்க ஊரில் வந்து அப்பாவும் ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. ஐயா வந்துட்டாரா அப்படிங்கிறப்பார். ஐயா இன்னும் வரல அப்படின்னு தாயம்மா வந்து ஒரு சின்ன புன்முறுவலோடையே சொல்லுவாள். அதுக்கப்புறம் செல்லையா கேட்பா, அம்மா நிஜமாகவே ஐயா வரலையா இன்னும் அப்படின்னு. அதுக்கு மறுபடியும் அவள் வந்து ஏதோ ஒழிச்சிக்கிட்டு பசங்ககிட்ட விளையாடுற மாதிரியே இன்னும் ஐயா வரலடா அப்படின்னு சொல்லுவான். அதோட மங்கம்மா கண்டுபிடிச்சிருவான் நேராக தாயம்மா, அதாவது அவங்க அம்மாவை போய் மூஞ்ச திருப்பி நீ போய் தானே சொல்கிற அப்படின்னு சொல்லுவான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டுபிடிச்சி அணி அப்படின்ட்டு மூஞ்ச கன்னத்தை கில்லுவாங்க மங்கம்மாவுக்கு. நீங்கள் போய் அங்கே பெட்டி ஒன்று இருக்குல்ல, நம்ம அந்த பெட்டியை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லி போனால் மூணு பேரும் வேக வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடுவாங்க. வீட்டுக்குள்ளே ஓடனா அவங்க ஒரு பெட்டி இருக்கும். அங்கே வந்து ரெண்டு மல்பணியை, ரெண்டு கால் சட்டை, ஒரு பட்டுப்பாவாடை இல்லை ஒரு சாதா பாவாடை, ஒரு சட்டை, இது இல்லாமல் ஒரு சீட்டை துண்டு ஒன்று இருக்கும், ஈரலை சீட்டை துண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த துண்டு ஒன்று இருக்கும். இது எல்லாமே எல்லாருக்கும் ஒன்றா இருக்கும். அப்போ எல்லோரும் எல்லா ட்ரெஸ்ஸும் இது இது யார் யாருக்குன்னு சொல்லி எடுத்து பார்த்துருவாங்க. இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னா அடுத்த நாள் வந்து விடிஞ்சால் தீபாவளி, அதனால் அவங்க ஐயா வந்து அவங்க எல்லாருக்கும் வாங்கி வச்சுட்டு போயிடுவார். எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு மட்டும் இருக்குது, இந்த துண்டு யாருக்குமா அப்படின்னு மங்கம்மா கேட்பாள். துண்டு வந்து ஐயாவுக்கு தான், அவருக்கு தான் துண்டு வேணும் இல்லை அப்படின்னு. அப்போ உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு, எனக்கு தான் புதுசாக ரெண்டு சேலை இருக்கே, அந்த சேலையே நான் கட்டிக்கிடுவேன், அதனால் புதுசாக எனக்கு எதுவும் வாங்கலை அப்படின்னு. அப்புறம் எதுக்கு ஐயாவுக்கு மட்டும் வாங்கினீங்க, ஐயாவுக்கு வேணாம் உனக்கு மட்டும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு மங்கம்மா சொல்லுவா. ரொம்ப இவளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு தாயம்மா இருந்துட்டு விட்டுருவா. விட்டோடனே அப்புறம் எல்லோரும் வீட்டுக்குள்ளே போவாங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னா அது வந்து ஐப்பசி மாதம் இல்லையா, தீபாவளிங்கிறதுனால டெய்லி ஒரு தடவையாவது மழை பெஞ்சிருக்கும். மழை பெஞ்சோடனே அங்கேருந்து ரொம்ப அந்த ஈரப்பதமான காற்று வீசிக்கிட்டே இருக்கும். அவங்க வீடு கூரை வீடு தானே, வீசிக்கிட்டே இருக்கும், அதனால் குளிரும் வீட்டுக்குள்ளே இருந்தாலே. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாள், ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எல்லாருக்கும் வெந்நீரில் குளிப்பாட்டி வீட்டுக்குள்ளே வச்சு போயிடுவோம். அப்போ தான் நைட்டு தூங்கும்போது ரொம்ப குளிராது அப்படிங்கிறதுக்காக. வீட்டுக்குள்ளே போனோடனே கொஞ்சம் நேரம் கழித்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க. படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது சாப்பிட்ருவா, அப்போ தான் கேட்பா ஐயா எங்கே போயிருக்காங்க நிஜமா அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவள் சொல்லுவாள், ஐயா வந்து பக்கத்தில் நம்ம ஒரு தூரத்து சொந்த ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க, அவங்க வந்து உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காங்க, நாளைக்கு மதியத்துக்குள்ளே வந்துடுவாங்க, எனக்காக காத்திருக்காம நம்மளை வந்து ட்ரெஸ்ஸு போட்டு தீபாவளி கொண்டாட சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்போ தான் தாயம்மா வந்து அவங்க அப்பா போனதை பற்றி சொல்லுவாள். சொன்னோடனே எல்லோரும் சாப்பிட்டுட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு விளக்கு திரிப்பொருதி எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து தாயம்மா வந்து வெளியில் வருவாள். வெளியில் வந்து ஏதோ பொருள் எடுத்துகிட்டு போவா. அப்போ வந்து லேசாக மழை தூர ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், மேகம் அவன் கட்டிக்கிட்டு நிற்கும். அப்போ பார்த்தா அவள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற முருங்கை மரத்தில் வந்து ஒரு கருப்பாக ஒரு உருவம் தெரியும். அது ஏதோ பக்கத்து வீட்டு ராமசாமி வீட்டு நாய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் வேகமாக தாயம்மா வந்து வீட்டுக்குள்ளே போயிடுவாள். வீட்டுக்குள்ளே போனாலே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து தம்பையா செல்லையாக பார்த்து கேட்பான், நீ துணைக்கு வர்றியா அப்படின்னு கேட்பான். துணைக்கு வரியான்னு கேட்டோன்னா அவனுக்கு வந்து இருட்டில் வந்து அவங்க கொள்ளைக்கு போய் ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு பயமாக இருக்கும், அதனால சிலையாவை கூப்பிடுவான். சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் வருவாங்க. வீட்டுக்கு வெளியில் வரும்போதே லேசாக தூரல் வந்துடும். தூரல் வந்தோடனே அங்கே போய் பக்கத்தில் இருந்துட்டு தம்பையா ஒன்றுக்கு இருப்பான். அப்போ தான் அவங்க வந்து பார்ப்பாங்க அந்த முருங்கை மரத்துக்கு இடையில கருப்பாக அந்த உருவம் மறுபடியும் தெரியும். தெரிஞ்ச உடனே இவங்க ரெண்டு பேரும் பயப்படாமல் முன்னாடி போய் பார்ப்பாங்க. போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு இவங்க வயசு ஒரு 8-9 வயசு மதிக்கிறதுக்க ஒரு சின்ன பையன் அந்த முருங்கை மரத்துக்கு கீழே உட்காந்துருப்பான். ஈரமாக இருந்ததுனால அப்படியே உட்காராம பாதத்தை மட்டும் கீழே வச்சுட்டு குந்திக்கிட்டு உட்கார மாதிரி உட்காந்துருப்பான். உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னா ஒரு வாழை இலையில் எச்சியில் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த இலையை அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு அங்கே இருக்கிற மீதி தலையை எடுத்துக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான்.
அப்போதான் தம்பையை கேட்பான், என்னடா எச்சியை சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. அவன் மேலே பார்த்துட்டு அப்புறம் திரும்ப வந்து அவன் சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அந்த ஊர்லேயே வந்து வெங்கல கும்பால சாப்பிடாம இலை போட்டு சாப்பிட்றது வந்து ராமசாமி குடும்பத்தில், ராமசாமி வீட்டில் தான் இருக்கும். அவன் அவன் என்ன பண்ணியிருப்பான், ராமசாமி வீட்டில் சாப்பிட்டு வெளியில் போட்ட இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு இந்த இடத்துல வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். நீ இங்கேனாடா எங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணுற போடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் தம்பையை சொல்லுவான். அவன் வந்து திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் அங்கே நின்று அந்த முருங்கைக்காய் யாரையோ யாரோ வந்து மென்னு போட்டிருப்பாங்க, அதை எடுத்து மறுபடியும் மெல்ல போவான். ஐயோ எச்சி அப்படின்னு சொல்லிட்டு தம்பையை சொல்லுவான். சலையாக இருந்துக்கிட்டு இப்போ நீ போறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லுவான். அவன் ஒன்றும் பண்ணாமல் அந்த இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பான். அப்போ ரெண்டு பேரும் முடிவு பண்ணி நம்ம உதச்சி தள்ளிடுவான் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உதச்சி தள்ள போவாங்க. அதுக்குள்ளே மழை வந்து சட சடன்னு வர ஆரம்பிச்சிடும். தாயம்மா வந்து என்ன இன்னும் வெளியில் போன பசங்களை இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வீட்டிலேருந்து வெளியில் இவங்களை பார்க்க வருவா. மழை வந்து நல்லா சட சடன்னு மழை வர ஆரம்பிச்சிடும். மழை வந்த உடனே இங்கே வந்து பாப்பா ஒரு பையன் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். அவசரத்தில் அந்த பையனையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவான். வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தால் தான் அப்போ தான் நல்லா பார்ப்பாங்க. அவன் வந்து ஒரே ஒரு சின்ன டவுசர், கிழிஞ்சு போன ஒரு டவுசர் தான் மாட்டியிருப்பான். அப்புறம் முடியெல்லாம் சீக்கு பிடிச்சி சீலு சரங்கமாக அந்த மாதிரி உடம்பெல்லாம் அப்படி இருக்கும், ரொம்ப அழுக்காக இருப்பான். ஐயன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் தாய்மா வந்து ஒரு பழைய துணி எடுத்து ரெண்டு பேர் அவங்க தம்பையாவுக்கும் சலையாவுக்கும் தலையை தொடச்சி விடுறதுக்காக கொடுப்பான். அப்போ இவன் நின்று அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போது தம்பையா அவங்க அம்மாவுக்கு கேட்காத மாதிரி சொல்லுவான், போடா அங்கே விட்டு விட்டு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் சிலையாவும் சொல்லுவான், நீ போறியா இல்லையா அப்படின்னு கேட்பான். இவங்க அண்ணன் அண்ணன் ரெண்டு பேரும் இப்படி சொல்கிறதுனால மங்கம்மா அது அது எதுவும் ஏன் சொல்கிறாங்கன்னே புரியாமல் நீ தான் போயேண்டா அப்படின்னு சொல்லிட்டு மங்கம்மா கேட்பான். அவளுக்கு அது என்னன்னே புரியாது. அப்போ அது வந்து கேட்டுரும் தாயம்மாவுக்கு. தாயம்மா வீட்டிலேருந்து வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் துண்டு கொடுத்து தொடக்கி சொல்லிட்டு இவனுக்கும் ஒரு துண்டு எடுத்து தொடப்பா முடியெல்லாம் சிக்கு பிடிச்சி ஒரு மாதிரியா அப்படியே நிற்பான். அம்மா இவன் வீட்டை விட்டு போக மாட்டாங்கிறாம்மா அப்படின்னு மங்கம்மா சொல்லுவான். அப்போதான் அவன் இப்போ உங்க வீட்டில் மழை பெஞ்சதுனால ஏதோ இங்க வந்துட்டான், இப்போ போய் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லாமா, உன் பேர் என்னப்பா, நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு கேட்பான். அவன் அப்படியே அமைதியா இருப்பான். அப்போதான் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்புறம் துணி எடுத்து தொடச்சிடுவான். அப்புறம் தாயம்மா கேட்பா, உன் பேர் என்னப்பா அப்படின்னு. என் பேர் ராஜா அப்படின்னு சொல்லுவான் அவன். அப்போ நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்போ தான் அவன் அவனோட கதையை சொல்லுவான். அவன் என்னென்னா, அவன் ஊர் உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு அப்பா அம்மா இல்லை, எங்கள் அம்மா போன வருஷம் செத்து போச்சு, எங்கள் அப்பா வந்து நான் சின்ன பிள்ளையில் இருக்கிறபோதே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். உங்கள் ஊர் எந்த ஊர், விளாத்திக்குளம் அப்படின்னு சொல்லுவான். விளாத்திக்குளம்னா அவங்க ஊருக்கு பக்கத்தில். இப்போ நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னா, கழுகுமலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு. கழுகுமலைன்னா இன்னும் ரொம்ப தூரம் போகணுமே, இங்கே எப்படி வந்த அப்படின்னு. அப்போ தான் அவன் நினச்சிருக்கான், அவங்க ஊரில் வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க ஊரில் யாரோ சொந்தக்காரங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, அவங்கள யாரோ சொல்லியிருக்காங்க கழுகுமலையில் அவங்க அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க, நீ அங்கே போ, அவங்க உன்னை வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் அவங்க இப்போ அவன் அங்கே போனால் அவங்க அத்தை பார்த்துப்பாங்களா பார்த்துக்க மாட்டாங்களான்னு எதுவுமே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவங்க ஊர்லேருந்து நாலு நாள் நடந்தே இந்த ஊருக்கு வந்திருப்பான், இந்த ஒரு கிராமத்துக்கு. இங்கேருந்து கழுகுமலைக்கு போகலான்னு இங்கே வரும்போது பசி வந்திருக்கும், கால் நடக்க முடியாமல் இருந்திருப்பான். அதனால அந்த இடத்துல அப்படியே ஒரு வெச்சியில் எடுத்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருப்பான். இதுதான் அங்கே அவனுக்கு நடந்திருக்கும். அப்போ அவங்க அம்மா தான் அந்த தாயம்மா சொல்லுவா, சார் உனக்கு இப்போவே யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவளுக்கு கொஞ்சம் சோகமாக அழுக வரும். அதை அடக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பான். நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்பான். இல்லை அவன் தான் எச்சியை சாப்பிட்டுட்டு இருந்தாம்மா அப்படின்னு தம்பையா சொல்லுவான். அதோட கும்பாவில் இருந்து பழைய சோத்தை எடுத்து அவன் மறுபடியும் அவளுக்கு கொடுப்பான். அவன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். இவன் வந்து இவங்க அம்மா இருந்திருந்தா இவனை நல்லா இப்படி நல்லா பார்த்துருப்பாங்க, இப்படி விட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் படுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவன் எதுவுமே பேச மாட்டான். சரி இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கட்டும், நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அவனை வந்து படுக்க வச்சுருவாங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க. படுக்கும்போது ஒரு ஓலைப்பாயை எடுத்து ரெண்டு ஓலைப்பாயை விரித்து இந்த ஓரத்தில் அந்த ராஜாவும் அதுக்கப்புறம் தம்பையா சல்லையா படுத்துட்டு அதுக்கப்புறம் மங்கம்மாவும் தாயம்மாவும் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அந்த ஈர காத்துனால மண்ணுலேருந்து ஈரம் வந்து ரொம்ப குளிர ஆரம்பிக்கும். அது என் புள்ள யோசிச்சுக்கிட்டே இருப்பா, அவளுக்கு அம்மா ரொம்ப குளிருதுமா அப்படின்னு மங்கையா சொல்லுவான், மங்கம்மா சொல்லுவான். குளிருதுன்னு சொன்னோட என் பிள்ளைங்க தூங்குறத விட எனக்கு என்ன சீலை கட்டுறதா புது, ஐ மீன் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு தாயம்மா போயிட்டு நாளைக்கு தீபாவளிக்கு அவள் கட்டுறதுக்காக வச்சிரு நல்லா துவச்சி வளர்த்தி வச்சிருந்த ஒரு சேலையை எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் மொத்தமாக விரித்து அப்படியே போத்தி விடுவாள்.
அதோட எல்லாரும் படுத்து தூங்க ஆரம்பிப்பாங்க. தூங்க ஆரம்பிக்கும்போது பார்த்தா தூரத்தில் வேட்டு போகிற சத்தம் கேட்கும். நாளை காலையில் தான் தீபாவளி, எல்லாரும் காலையில் எந்திரிச்சு தான் பட்டாசு வேட்டெல்லாம் போடுவாங்க. ஆனால் இப்போவே நைட்டு தூங்கும்போதே வேட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. வேட்டு சத்தம் கேட்டவுடனே மங்கம்மா வந்து எனக்கும் வேட்டு வேணும் வாங்கித்தா அப்படின்னு கேட்பான். ஏன் நம்மள்கிட்ட எதுமா காசு, நம்மளே சட்டையை வந்து இப்போ தானே உங்களுக்கு ட்ரெஸ்ஸே ஐயா வந்து கஷ்டப்பட்டு தானே வாங்கி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு எப்படி வேட்டெல்லாம் வாங்குறது, நான் உனக்கு அடுத்த தடவை வாங்கி தர்றேன், இப்போ நீ அமைதியாப்படு அப்படின்னு சொன்னேன்னா மங்கம்மா வந்து கேட்க மாட்டா, இல்லை எனக்கு வேட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சினுங்க ஆரம்பிச்சிருவா அழுகிற மாதிரி. அதோட தான் தாயம்மா மறுபடியும் சொல்லுவா, ஏமா நம்ம அந்த நிலமையில இருக்கோம், நீ வந்து இந்த வருஷம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஐயாவே வேலை பார்த்து நம்ம சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுறாங்க, இந்த வருஷம் ஒரு நாள் உனக்கு நீ காலையில் சாப்பிடாம கூட ஒரு தடவை நீ பள்ளிக்கூடத்துக்கு போனதானே அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குதானே, நம்ம வந்து வேட்டு விடுறதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா, நம்ம தீபாவளிக்கு நம்மளுக்கு இப்போ சட்ட துணி கிடச்சிருக்கதே பெரிய விஷயமா இருக்குது, நீ நல்லா தூங்கு நான் உனக்கு காலையில் தோசை சுட்டு தர்றேன் சூடா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு நீ தான் கேட்டுக்கிட்டு இருக்க, அந்த பையன் வந்து பாரு எதுவுமே கேட்காம அமைதியாக தூங்குறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதோட மங்கம்மாவுக்கு கோபம் வந்துடும். இப்போது அவன் வந்து அவன் ரொம்ப அழுக்கு பையனாக இருக்கான், அவனை வீட்டை விட்டு நீ வெளியில் போக சொல்லு, இப்போ அவனால் தான் எனக்கு நீ வாங்கி தர மாட்டேங்கிற, அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவான். தாயம்மா வந்து அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, அந்த பையன் வந்து பாரு எவ்வளோ அமைதியாக இருக்கான் அப்படின்னு. மங்கம்மாவுக்கு அவன் மேலே ஒரு சின்ன கோபம் வந்துடும், இவன் வந்து எதுவும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி, அம்மா வந்து நம்மளுக்கு எதுவும் தரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சரி சொல்லி அப்போ தான் ஆஸ்வாசப்படுத்தி, சரி பரவாயில்ல நீ படு, நான் நாளைக்கு நான் உனக்கு எப்படியாவது வாங்கி தர்றேன், நம்ம காலையில் ஐயா மதியத்துக்கு ஐயா வந்தவுடனே நம்ம எப்படியாவது பட்டாசு வாங்குவோம் வேட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுருப்பான். அப்போ தான் பார்த்தா மறுபடியும் வேட்டு சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். அப்போ தான் வெளியில் கேட்பா, அவங்க பக்கத்து வீட்டில் ராமசாமி வீட்டில் வந்து ஒரே குதூகலமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து ராமசாமியோட அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்தது தல தீபாவளி. அவங்க அக்காவை கட்டியிருக்கிறது வந்து பக்கத்து ஒரு வந்து ஒரு ஜமீன்தார், ஒரு ஜமீன்தாரோட பையன். அதனால ராமசாமியோட அப்பா வந்து அந்த ஊர்லேயே வந்து பெரிய ஜமீன்தார், ஒரு மிராஸ்தாரர் மாதிரி. அவர் வந்து தான் மாப்பிள்ளையை வந்து தல தீபாவளிக்கு கூட்டிகிட்டு வரும்போது கூட்டிகிட்டு வந்து பெரிய விருந்து வைக்கணும், இந்த ஊரே மிச்சிற அளவுக்கு விருந்து வைக்கணும், கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த வாரம் ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பார். ராஜா வர்றாரு, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யுங்க, ராஜா வர்றாரு பார்த்து பார்த்து செய்யுங்க, நம்ம வீட்டுக்கு ஒரே மருமகன் அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருப்பார். ஊர்லேயே இல்லாமல் அந்த ஏரியாவிலேயே வந்து அவர் ரொம்ப பெரிய ஆள், மிராஸ் தலரும் கூட. ஸோ அப்போ வந்து அவங்க வீட்டில் அந்த குதூகலெல்லாம் இருக்க தான் செய்யும், நைட்டு ஃபுல்லாக அவங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ராஜா வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக ராமசாமி நைட்டே வேட்டு வடிக்க ஆரம்பிச்சிருப்பான். அதனால தான் அங்கே வேட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த இதை கேட்டுக்கிட்டே அப்படி கொஞ்சம் நேரத்தில் அப்படியே எல்லாரும் தூங்கிடுவாங்க. காலையில் முதல் சேவை கூவும்போதே தாயம்மா எழுந்துருவா. அது அப்போ வந்து 4 மணி கூட ஆயிருக்காது, ஏன்னா எந்திரிச்சு சீக்கிரம் சீக்கிரம் நம்ம வந்து பசங்களை குளிப்பாட்டிட்டா தான் காலையில் சாப்பிட்ற கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 4 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சு பசங்களை எல்லாம் குளிப்பாட்டி நீங்கள் போய் புதுசட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. அப்போ தான் பாப்பா அந்த ராஜா வந்து அந்த சின்ன பையன் வந்து எதுவுமே குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டே உட்காந்துக்கிட்டே இருப்பான். அப்பா நீ வந்து குளிச்சாதான் வந்து உனக்கு சீலு சிரங்கள்லாம் போகும், எப்படி சட பிடிச்சிருக்கு பாரு, நீ வந்து குளி நான் உனக்கு வந்து குளிப்பாட்டுறேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் அரப்பு போடுவீங்க, கண்ணெல்லாம் எரியும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுவான். இல்லை இல்லை நான் உனக்கு சீயக்காய் மட்டும் போடுறேன், அது வந்து குளிர்ச்சியாக இருக்கும், நீ வா அப்படின்னு சொல்லி அவனை கட்டாயப்படுத்தி வந்து குளிக்க வச்சு அவனுக்கு வந்து சீயக்காய் போட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டுவா தாயம்மா. அப்போ தான் அவனுக்கு அப்போவும் அங்கங்கே அந்த காயமெல்லாம் இருந்து எல்லாம் போகும், இன்னையோடு உனக்கு வந்து இந்த சீல் சிரங்க எல்லாம் போயிட்டு நீ நல்ல பிள்ளையாக வளரணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணுவான். அப்பையும் சீயக்காய் மட்டும் தேய்ச்சாலுமே கண்ணுக்குள்ளே அந்த சீயக்காய் போய் நிறைய நேரம் அழுது வடிஞ்சு தான் குளித்து முடிச்சிருப்பான் ராஜா. குளித்து முடித்தோடனே எல்லோரும் வந்து வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க, எல்லோரும் வந்து ட்ரெஸ்ஸை போடுவாங்க. ட்ரெஸ்ஸை போட்டோன்னே பசங்க ரெண்டு பேரும் மல்பெனியனும் கால் சட்டையும் எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிட உட்காருவாங்க தம்பையாவும் செல்லையாவும். சாப்பிட உட்காரும்போதே தோசை சுட்டு கொடுப்பா, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தம்பையானால இன்னொரு 2 தோசை கூட எக்ஸ்ட்ரா சாப்பிட முடியும், இருந்தாலும் பாதியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் காட்டணும் புது ட்ரெஸ் அப்படின்னு ஓடிடுவான். சிலையாவும் சாப்பிட்டுக்கிட்டு அவனால் சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பிட்ருவான். மங்கம்மாவும் அவரோட பாவாடை சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு அவரோட முடி ரெண்டும் காய வைக்கிறதுக்காக இப்படி
பாதி கன்னத்தில் முடி தெரிகிற மாதிரி இப்படி போட்டுட்டு அப்படியே வந்து நிற்பாள். சொல்லு சுருளாக முடி இருக்கும் மங்கம்மாவுக்கு, பார்க்குறதுக்கே அழகாக இருப்பாள். அப்போ தான் தாய்மா வந்து, அம்மா நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு போய் மங்கம்மா வந்து தாய்மாட்ட கேட்பா, நீ மகாலட்சுமி மாதிரி இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இங்கிட்டு திரும்புவா. ராஜா வந்து அதே கால் சட்டையோட, அந்த கிழிஞ்ச கால் சட்டையை மட்டும் போட்டுக்கிட்டு வேற துணி இல்லாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் தாயம்மா வந்து வயிற்றில் புளிய கரைச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா உனக்கு இவ்வளோ பண்ணி கடைசியில் இதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சே, உனக்கு ஒரு ட்ரெஸ் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஒரு மாதிரி ஆகிடும். நேரம் உங்கள் அப்பா அம்மா மட்டும் இருந்திருந்தா உனக்கு இந்த மாதிரி விட்டுருப்பாங்களா, நம்ம என்ன பண்ணுறது இப்போ, நான் உன்னை வச்சு இவ்வளோ நான் உனக்கு குளிப்பாட்டி உனக்கு ரெடி பண்ணி பசங்களை சமாதானப்படுத்தியும் இதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி யோசிப்பா. அவளுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தோணிரும், அந்த அவங்க ஐயாவுக்காக வாங்கி வச்ச இருளை சிட்ட துண்டு ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்களே தீபாவளிக்கு, அதை எடுத்து கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே மங்கம்மா பார்த்துட்டு, நீ வந்து இந்த சிட்ட துண்டை அவனுக்கு கொடுக்கலாமா, இந்த துண்டை எடுத்து அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மங்கம்மா சொல்வான். அப்போ தான் நீ என்னை சோதிச்சு பார்க்கவே வந்திருக்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை வந்து தாயம்மா கேட்பா, வாய் விட்டு சொல்லிடுவா, நீ என்னை சோதிக்க தாண்டா வந்திருக்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா அந்த சிட்ட துண்டு வாங்குறதுக்கு வந்து அவ தாய்மாவோட புருஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். ஏன்னா இப்போ கடத்தெருக்கெல்லாம் போகும்போது ரொம்ப நாளாக கிழிஞ்ச வேட்டியே வந்து மேலே போத்திக்கிட்டு தான் போய்கிட்டே இருந்தான். ஒரு ரூபாய்க்கு துண்டு வாங்கக்கூட முடியாமல், அதனால தான் இந்த தீபாவளிக்காவது அவருக்கு ஒரு துண்டு வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூபாய்க்கு அந்த துண்டை வாங்கி அவளுக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் அவள் வந்து இவன் வந்து இப்படி இருக்கான்னு, இவனுக்கு ட்ரெஸ் எல்லாமே இப்படி நிற்கிறான்னு தெரிஞ்ச உடனே வந்து மனசுக்குள்ளேயே அவனுக்கு அந்த துண்டை எடுக்க கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருப்பா. இருந்தாலும் அந்த கணத்தில் வந்து அவளுக்கு தடுக்க முடியாமல் அந்த வார்த்தை வந்து வெளியில் வந்து விழுந்துடும். அதோட அவன் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான். நின்றுக்கிட்டே இருக்கிறது இதுன்னு பரவாயில்லாமல் அவங்க ட்ரெஸ் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தாய்மா மூஞ்சியே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருப்பான். அது அவளுக்கு வந்து ரொம்ப கனத்தை கொடுக்கும். அப்போது என் பிள்ளைய வந்து, என் பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் நல்லா பிழைக்கணும், நல்லா ஆளாகி வந்துடுவாங்க, என் பிள்ளைங்கள கடவுள் பார்த்துப்பான், இந்த பிள்ளைய இவ்வளோ இந்த பிள்ளைய ஒரு ரோட்டில் போகிறதுனால நான் பார்த்துக்கிறதுனால ஒன்றும் ஆயிராது, நான் மூணு பிள்ளையோட சேர்த்து நாலாவது பிள்ளைய அங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியே சிலையா நீ போய் அந்த துண்டை எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டை எடுத்துகிட்டு போ வந்து இவன் இடுப்பில் கட்டி விடுவான். ராஜா வந்து குளித்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த துண்டை கட்டி நிற்பான். அப்போ தான் மங்கம்மா வந்து வீட்டை விட்டு இறங்கி வந்து வீட்டுக்கு வெளியில் நின்று அந்த புது பாவாடை சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில் வருவான். அப்போ தான் வந்து ராமசாமி வந்து அங்கேருந்து ஓடி வருவான். வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வந்து அவன் வந்து ஒரு கோட்டும் ஒரு பெரிய ஒரு பேண்ட் மாதிரி ஒரு அந்த ராஜாக்கள் போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு வெளியில் வருவான். அவனுக்கு அதுதான் அவங்க வீட்டில் வாங்கி கொடுத்த தீபாவளி ட்ரெஸ்ஸுன்னு. அவன் வந்து நிஜமாவே அவங்க அக்காவோட புருஷன் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியோடய வந்து மங்கம்மாவை பார்த்து சொல்லுவான், மங்கம்மா எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்கிறாரு தெரியுமா அப்படின்னு கேட்பான். அவன் வந்து நிஜமாவே அவன் வீட்டுக்கு அவங்க அக்கா புருஷன் வந்திருக்காங்கிற ரொம்ப மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற விதமாக தான் சொல்லியிருப்பான். ஆனால் மங்கம்மா அதை எப்படி புரிஞ்சுப்பா அப்படின்னா, இப்போ நேற்று சாயந்தரம் விளையாண்ட விளையாட்டோட சேர்த்து நம்ம கடைசியாக வந்து கோழி 9 கோழி இருக்குன்னு சொல்லியிருப்போம், அவன் வந்து தோற்று போய் போயிருப்பான், அதனால வந்து இப்போ எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்ல தான் அவ சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு மங்கம்மா சொல்வா, உங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் ராஜா வந்திருக்கிறாரா, எங்கள் வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்கிறாரு, வேணும்னா நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஓடிடுவான். அதோட தான் அந்த கதை முடிஞ்சிடும். அப்படி தான் அந்த கதை முடியும். நன்றி.